துலக சிவனடியார்களுக்கும் சித்தர் அடியார்களுக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது கோரக்கர் சந்திரரேகை இருநூறு என்ற தொகுப்பிலிருந்து எண்பத்தி நான்காவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் நாம் ஏற்கனவே எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஆகிய இரண்டு பாடல்களை பார்த்தோம் அது உலக மாற்றோங்கிற தலைப்பில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் சொன்னேன் அந்த எண்பத்தி மூணாவது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றாவது பாடல்களானது களியனுடைய செணிப்பு எப்படி இருக்கும் எங்கே அந்த கலியின் செணிப்பு இருக்கும் அதுக்கு அடுத்தது அந்த கலிகாலம் பிறந்த உடனே மக்கள்கள் எப்படி தவறான பாதையில் போவாங்க எப்படி துர்நடனம் நடனம் புடிவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்த அந்த மூன்றாவது பாடல்கள் வந்து மூன்றாவது பாடல் வந்து அந்த உலக மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடல்கள்லேயும் அந்த கலி யுகத்தினுடைய அந்த மக்கள் எப்படி ரொம்ப தவறாக இருப்பாங்க அங்கு ஒரு தலை சாரார்கள் அவர்களுடைய அகங்காரம் ஆணவம் அதெல்லாம் பொழுது அது எப்படி இருக்கும் அப்புறம் இந்த வருடத்துக்கு மேலே அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு மேலே இந்த பூ உலகானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஐயா இந்த எண்பத்தி நான்காவது பாடலில் விலைக்கிருக்காரு இப்போ அந்த எண்பத்தி நான்காவது பாடலை அடியேன் வந்து வாசிக்கிறேன் கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் கருத்துடனே சாதி மத பேதம் ஒன்று நலியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டான தப்பால் ரவியோட்ட மதிகமாகி அதை நம்ம அது அப்படியே சேர்த்து கண்டினியூஸாக படித்தாதான் அதனுடைய பொருள் வந்து விளங்குற மாதிரி கோர்வையாக வரும் அதனால தான் அடியன் வந்து அந்த ரெண்டு வரையும் சேர்த்து படித்தேன் நலியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டானதப்பால் ரவியோட்ட மதிகமாகி பொலிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தணரின் கொட்டம் போகும் வலியுடனே சத்தியந்தான் நிலையே ஓங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா அடியின் திரும்பவும் இந்த பாடலை வாசிக்கிறேன் கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் கருத்துடனே பத மேதம் ஒன்று நலியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டாதனதப்பால் ரவியோட்டம் அதிகமாகி பொலிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தனரின் கொட்டம் போகும் வலியுடனே சத்தியந்தான் நிலையே ஓங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருக்காரு இப்போ இந்த பாட்டுக்கான பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் களியான ஆண்டு ஐயாயிரம் பின் இப்போது களி பிறந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கும் ஐயா அவர்கள் சொல்கிறாரு ஐயாயிரம் பின் ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அப்போ என்னாகும் இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி சுச்சம் வருஷம் போகணும் இப்பயே இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்போ இன்னும் இன்னுமே காலங்களில் மோசமா ஆகி அடங்கி சில பல பிரளயங்கள் ஒன்று ரெண்டு அங்கெல்லாம் வந்து சித்தர்கள் மூலியமாக நம்மளுடைய நாடானது காப்பாற்றப்படும் அப்படி அதெல்லாம் முடிஞ்சு அந்த ஐயாயிரம் பின் கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் ஐயாயிரத்துக்கு வருஷத்துக்கு அப்புறமாக கருத்துடனே சாதிபத மேதம் ஒன்று எல்லோ மக்களும் ஒத்த கருத்துக்களுடன் சாதிபத மேதம் இப்போ நம்ம இனச்சண்டை மதச்சண்டை ஜாதி சண்டைன்னு பலது இருக்குது ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை பார்க்குறோம் நியூஸை பார்க்குறோம் இந்த மாதிரி அடிச்சிட்டு சாகுறாங்க ஆளக்கூடிய ராஜாக்களே வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் மூலியமாக தன்னுடைய இது ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி சண்டைகளெல்லாம் மூட்டி விட்டு எவ்வளவோ இருக்குது ஸோ இப்போ அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஜா கருத்துடனே ஜாதி மத பேதம் ஒன்று ஸோ ஜாதி இல்லாமல் பதம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைத்து தரப்பட்டு மக்களும் நம்மளாம் ஒருவரே அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோட வாழ்வார்கள் அதுக்கடுத்தது நழியாது சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டானதப்பால் ரவியோட்டம் அதிகமாகி ஸோ இந்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சந்திரனானது எப்பயுமே முழு நிலவாகவே எப்பயுமே ஒளி வீசிகிட்டே இருக்கும் அது மட்டும் அல்லாமல் ரவியோட்டம் அதிகமாகி ரவிங்கிறது சூரியன் அது எல்லாத்துக்குமே சரியும் ஸோ அப்போ ரவியோட்டம் அப்போ சூரியன் இருக்கக்கூடிய நேரமானது மிகவும் அதிகமாக இருந்து ரவியோட்டம் அதிகமாகி அந்த சூரியனானது இருக்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகி இந்த பூ உலகத்திற்கு எல்லாமே சூரியனுடைய அந்த ஒளி அதிகமாக பட்டு மிக சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது பொலிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் பொலிவாகனா எப்படி சந்தோஷமாக மலர்கள் குலுங்க மரங்கள் எல்லாமே அடர்ந்து வளர்ந்து அது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் பொலிவாக அனைத்து வகைப்பட்ட அந்த மூலிகை செடிகள் எல்லாமே அழகாக வளர்ந்து பொய் பொலிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் இந்த பூமியானது மிகவும் சந்தோஷத்துடன் வளர்ந்து நிற்கும் அது மட்டும் பொய்யான அந்தணரின் கொட்டம் போகும் பொய்யான அந்த அந்தணர்கள்னா அந்தணர்கள் வந்து எல்லாமே பொய்யானவர்கள் இல்லை எல்லா ஜாதி எல்லா மதத்துலேயுமே வந்து பொய்யானவர்கள்னு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா எவன் ஒருவன் பிரம்மத்தை உணர்ந்து பிரம்ம நிலையில் இருந்து ஓதுகிறானோ அவனே பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது அந்த பொய்வே இடம் மட்டும் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பொய்யான அந்தணருடைய கொட்டம் அவங்களுடைய அந்த பொய் சொல்லி ஏமாத்துறது அவங்களுடைய கொட்டமானது அடங்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெளிவா சொல்றாரு அதுக்கடுத்தது வலியுடனே சத்தியம்தான் நிலையே ஓங்கி சோ அந்த வழியுடனேங்கும் போது அந்த பொய் பகட்டு பேராசை தீய எண்ணங்கள் பெண்களை வந்து இழிவாக பேசுதல் பெண்களை தவறான மாதிரி பார்க்கறது அந்த மாதிரி தீயதெல்லாம் அந்த வழியெல்லாம் போய் சத்தியம்தான் நிலையே ஓங்கி சத்தியம் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு பின் ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஐயாவர்கள் சொல்றாங்க அதுக்கடுத்தது வலுவாது மனுக்கள் ஞானியாமே ஸோ அப்படி சத்தியமே ஓங்கி இருக்கும்போது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த தெய்வ சிந்தனையிலேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல நல்ல குருமார்கள் வருவாங்க நல்ல நல்ல குருமார்கள் மூலியமாக அந்த வாசிங்கிற களை கற்றுத்தரப்படும் சாகா கல்வி திருப்பியும் உயிர் பெற்று வெளிவரும் அப்படி வரும் பொழுது எல்லா தரப்பு மக்களும் அதை பற்றி அந்த விஷயங்கள் கேட்டறிந்து அந்த முறையான பயிற்சி செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களுமே அந்த சித்த நிலையை பெற்று ஞானி நிலையை அடைவார்கள் முழுமையாக அன்பால அந்த பயிற்சியோட வரும் வரும்பொழுது எல்லாருமே ஞானியாக இருப்பாங்க அப்போ இந்த உலகம் வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அடியன் திருப்பி இந்த பாடலை ஒரு தடவை கடைசியாக வாசிக்கிறேன் கலியான ஆண்டு ஐயாயிரம் பின் கருத்துடனே சாதி மத பேதம் ஒன்று நலியாது சந்திரக்கலை ஐயாயிரம் சந்திரக்கலை ஐயாயிரம் மட்டானதப்பால் ரவியோட்டம் அதிகமாகி பொலிவாக பூலோகம் திரண்டே நிற்கும் பொய்யான அந்தனரின் கொட்டம் போகும் வலியுடனே சத்தியந்தான் நிலையே யோங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதனால் வர அடியனுடைய பாடலை பார்த்து அதனுடைய பொருளை கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு மிக்க நன்றி அடியன் இன்றைய பாடல் நிகழ்விலிருந்து விடைபெறுகிறேன் இதனால் மட்டும் அடியனுடைய யூடியூப் சேனலை ஸ்ரீ வாலை ஜீவவிடம் விடம் சர்வி சர் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அனைவரும் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த நிகழ்ச்சியை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணவும் அப்படியே பெல் பட்டன் மற்றும் லைக்கையை அழுத்தவும் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குருவால்க குருவே తుని శ్రీ గురువాల్గా గురువేతుని శ్రీ గురువాల్గా గురువేతుని